பன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி டிசம்பர் 1 முதல் 4 வரை சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அலுவலகம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு வன்னிய சமுதாய மக்களுக்கு பாமகவினர் அழைப்பு விடுத்தனர். கவுல்பஜார் பொழிச்சலூர் ஊராட்சியில் பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் இரா வெங்கடேசன், பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐனா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு வன்னிய சமுதாய மக்களுக்கு வீடு வீடாக சென்று இடஒதுக்கீடு குறித்து விளக்கிச் சொல்லி துண்டு பிரசுரங்களை வழங்கி தங்களின் உரிமைகளை மீட்டெடுக்க குடும்பத்துடன் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என வன்னிய சமுதாய மக்களுக்கு அழைப்பு விடுத்தனர். இதில் ஒன்றிய தலைவர் பாபு, ஒன்றிய செயலாளர் மணிகண்டன், மாவட்ட துணைத் தலைவர் கணபதி, நிர்வாகிகள் விநாயகம், வினோத் உள்ளிட்ட ஏராளமான பாமகவினர் கலந்து கொண்டனர். சமுதாயமாக இருக்கின்ற வன்னியர் சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கின்ற காரணத்தினால் மருத்துவர் ஐயா அவர்கள் 1987 சாலை மறியல் செய்து 108 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீட்டினை பெற்றுக் கொடுத்தார்கள். அதிலே அந்த இடஒதுக்கீட்டினிலே இன்று அரசு வேலைவாய்ப்புகளில் வன்னியர்கள், குறிப்பாக வன்னியர்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவம் கிடைப்பதில்லை. இதை அறிந்த மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாடு அரசு தேர்வாணைய அலுவலகத்திலிருந்து இந்த 20% இடஒதுக்கீட்டிலிருந்து எந்தெந்த சமுதாயத்திற்கு எந்தெந்த அரசு வேலைகளில் எத்தனை வேலைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு வெள்ளை அறிக்கையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இதற்கு எந்த அரசாங்கமும் செவிமடுக்காத காரணத்தினால் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற இந்த வன்னியர் சமுதாயத்தில் இன்று படிப்பதற்கும் வேலைக்கு, கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் போன்ற அனைத்து நிலைகளிலும் பின்தங்கி இருக்கின்றார்கள். இதை கருத்தில் கொண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் வருகின்ற டிசம்பர் 1 முதல் 4 தேதி வரை தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையத்தின் முன்பு இதற்கு நீதி கேட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அறவழியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. இதற்காக சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்களாக இருக்கின்ற வன்னியர் மக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு இல்லந்தோறும் சென்று துண்டறிக்கை கொடுத்து
இடஒதுக்கீட்டின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்று குழிச்சலூர் கவுல் பஜார் போன்ற பகுதிகளிலே வீடு அனைத்து வீடுகளிலும் சென்று அவர்களுக்கு துண்டறிக்கையின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். அந்த அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் 1 முதல் 4 வரை நடைபெறுகின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த பகுதியிலிருந்து பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்வதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். எனவே இந்த போராட்டம் ஒருத்தர் ஐயா தொடங்கி வைத்த இந்த போராட்டம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதில் மாற்று கருத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.